அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ருஷி. எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். அகைன், இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். அண்ட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ வந்துட்டு சண்டே டு மண்டே வ்ளாகாக தான் வரப்போகுது. சண்டே வந்து ஹாலிடேன்றதுனால எங்களுக்கு எப்படியுமே ஒரு அவுட்டிங் பிளான் இருக்கும். அண்ட் அது கூடவே மண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ் அ ஒர்க்கிங் உமனாக என்னோட ருட்டீன் வந்து என்ன மாதிரி இருக்குது, இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நான் இந்த வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சண்டே மார்னிங்லேருந்தே நான் வந்து விலாக் எடுக்கலாம்னு சொல்லி நினச்சிருந்தேன். பட் எனக்கு ப்ராப்பரான டைம் வந்து செட் ஆகிறதுனால நான் வந்து சண்டே ஈவினிங்லேருந்து தான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் என்னோட ஹபியும் வந்து மூதூரில் உள்ள என்டர்டைன்மெண்ட் பார்க்குக்கு தான் போயிருந்தோம். பார்க்குக்கு வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 90s கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய ஐட்டங்கள் வந்து அவர் ஆண்டி வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு மாங்காயை வெட்டி அது கூடவே உப்பு கொச்சிக்காத்தூள் சேர்த்து இது மாதிரி வித்துட்டு இருக்கும்போது பார்க்கவே எனக்குமே வந்து வாயில் ரொம்பவுமே எச்சில் உருடிச்சு. ஸோ நானுமே போய் மாங்காய் வாங்கியிருந்தேன். பட் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்காய் வந்து ரொம்பவுமே புளிப்பாக இருந்துச்சு. இருந்தாலுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இது மாதிரி உங்களில் யாருக்கெல்லாம் மாங்காய் கொச்சிக்காய் துளுப்பு போட்டு சாப்பிட்றது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். மூதூரில் இருக்கிறதுலையே ரொம்பவும் பெரிய பார்க் இதுவாக தான் இருக்குது. இங்கே வந்துட்டு ட்ரிங்கோ கிண்ணியால் இருந்தெல்லாம் கூட நிறைய பேர் வந்து வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்கள்லேருந்து ட்ரிப் வரவங்க கூட இந்த இடத்துல வந்து ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிட்டு தான் போவாங்க. நானுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் பண்ண புதுசில் அடிக்கடி வந்து இந்த பார்க்குக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கெப் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்போ தான் அந்த பார்க்குக்கு வந்து போயிருந்தேன். இந்த இடத்துலேருந்து ஈவினிங் சன்செட் ஆகிறத பார்க்குறது வந்து ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டியே முதல்ல எல்லாம் அடிக்கடி வந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் பிஸி காரணமாக அடிக்கடி வாரத்துக்கு கிடைக்கிறதில்ல. ஈவினிங் ஒரு 6:30 வரைக்குமே இந்த இடத்துலேருந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணியிருந்திப்போம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மந்துக்கான க்ரோசரி ஷாப்பிங் வந்து செய்ய வேண்டி இருந்துச்சு. பழமையாகவே நான் கிண்ணியால் உள்ள ஒரு ஷாப்பில் தான் க்ரோசரி ஷாப்பிங் எல்லாமே செய்து கொள்ளுவேன். ஸோ அதுக்காகத்தான் நானும் என்னோட ஹாபியும் வந்து இப்போ போயிட்டு இருக்கிறோம். தோப்பூர்லேருந்து கிண்ணியா வந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இருந்தாலுமே நான் அங்கே போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ஹாபி வந்து கிண்ணியான்றதுனால நாங்கள் ரெண்டு பேருமே அடிக்கடி வந்து கிண்ணியா போயிட்டு வருவோம். அதனால் எனக்கு இந்த ஷாப்புக்கு போகிறதுமே ரொம்பவும் ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான பெரும்பாலான திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஷாப்லேயே வந்து எடுத்துக்கொள்ளும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிறைய கடைக்கு ஏறிகிறங்கள்லாம் தேவையில்ல. ஒரே இடத்துலேயே வந்து எங்களோட க்ரோசரி ஷாப்பிங்கை வந்து முடிச்சு கொள்ளிலும். எப்பவுமே க்ரோசரி ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைன்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்துடுவேன். இந்த மாதிரி லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா நாங்கள் திங்ஸ் எல்லாமே வாங்கும்போது எதுவுமே மிஸ் ஆகாமல் நாங்கள் எல்லாமே வாங்கிடலாம். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே நான் என்ன திங்ஸ் வாங்குறதா இருந்தாலுமே சரி கண்டிப்பாக அதோட எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி தான் வாங்கி கொள்ளுவேன். க்ரோசரி ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வாங்குற எல்லா திங்ஸுமே அந்த மந்த்லேயே ஃபினிஷ்ட் ஆகிறாது. சில நேரம் பேலன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி தான் வாங்கி கொள்ள வேணும். சம்டைம் நாங்கள் வாங்குற திங்ஸுக்குரிய எக்ஸ்பைரி டேட் வந்து அந்த மந்தாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த்க்கு வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். ஸோ ஸ்டார்டிங்கில் பொருட்கள் வாங்குறப்போவே நாங்கள் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி வாங்குறோமா இருந்தால் அது வந்து லாங் டைமுக்கு வச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது கூடவே எங்களோட மணியுமே வந்து வேஸ்ட் ஆகாது. க்ரோசரி ஷாப்பிங்குன்னு மட்டும் இல்லை, நீங்க என்ன பொருள் வாங்குறதா இருந்தாலுமே அதோட எக்ஸ்பைரி டேட்டை கண்டிப்பா செக் பண்ணி வாங்கி கொள்ளுங்க. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழியில் ஏதாவது சரி சாப்பிட்டு போகலான்னு சொல்லி ஹபி வந்துட்டு கிண்ணியாவில் உள்ள ஒரு க்ரீம் ஹவுஸுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு சிம்பிளாக எங்களோட டின்னரை முடிச்சுட்டு கூடவே ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் அதுக்கப்புறமா ஃப்ரூட் சலட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் டே மண்டே. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே ஒர்க்குக்கு போக வேணும். அதனால் 5:30 எல்லாமே எழும்பிட்டேன். காலையில் எழும்புனதுமே சுபகெல்லாம் தொழுதுட்டு டிரெக்டாக கிச்சனுக்கே வந்தாச்சு. கிச்சனுக்கு வந்ததுமே நான் செய்கிற முதல் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் தண்ணி எல்லாமே எடுத்து குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா என்னோட மிச்ச வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய வேணும். சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ரெண்டு நாளுமே ஹாலிடேல இருந்துட்டு மண்டே ஒர்க் போகிறதுக்கு இந்த மாதிரி எழும்பி ஹரிபரியாக வேலை செய்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் எங்களோட வேலைகளை நாங்கள் கண்டிப்பாக உரிய டைமுக்கு செய்தே ஆக வேணும். முதல் நாள் நைட் நிறைய பாத்திரங்கள் எல்லாமே வாஷ் பண்ணி தண்ணி வடிகிறதுக்காக இந்த மாதிரி கவிழ்த்து வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கடுத்து உரிய இடத்துல அடுக்கிட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலைகள் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண வேணும். சமையலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இன்னொரு வேலையுமே செய்ய வேண்டி இருந்துச்சு. நான் முதல் நாள் வாங்கிட்டு வந்திருந்த க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ரீஃபில் பண்ண வேண்டிய பாட்டிலில் ரீஃபில் பண்ணிவிட்டு மிச்சமாக பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். ஒவ்வொரு மந்த்துமே பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக வேண்டின்னு சொல்லியே நான் இந்த மாதிரி கடலை கவுப்பி எல்லாமே வாங்கி கொள்ளுவேன்.
எனக்கு வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற காலங்களில் இந்த மாதிரி கடலை கவப்பியெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்து சாப்பிட்றது வந்து சுத்தமாக பிடிக்காது. அதுக்கு பதிலாக ஸ்கூல் கேன்டீனில் என்ன விற்கிறாங்களோ அதை தான் வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே விரும்புவேன். பட் அப்போல்லாம் அது ஹெல்தியாக அன்ஹெல்தியான்னு சொல்லி யோசிச்சு கூட பார்க்கல. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஹெல்தியாக சாப்பிட வேணும் என்னத்துக்காக வேண்டி அடிக்கடி இந்த மாதிரி கடலை கவப்பியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்து கொள்ளுவேன். யூஸ்வலாகவே ஒர்க்குக்கு போகிறதுக்கு முதல்ல வந்துட்டு நான் எப்போவுமே லஞ்ச் வந்து குக் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். இன்றைக்குரிய லஞ்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்டைக்காய் ஃப்ரை கூடவே வந்து மீன் கறியுமே சமைக்க போகிறேன். இன்றைக்கி சமைக்கிறதுக்குரிய மீன் வந்து நேத்தே வாங்கிட்டு நான் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து டீஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி வெளியில் எடுத்து வச்சாச்சு. மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா சமைச்சு சாப்பிட்றது வந்து டேஸ்ட்டும் இருக்காது, எனக்குமே அது வந்து பிடிக்காது. பட் நான் ஒர்க் போகிறேன்னு ஒரு ரீசனுக்காக வேண்டி மட்டும் முதல் நாள் வாங்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் அடுத்த நாளே வந்து சமைச்சிருவேன். பீஃப் அல்லது சிக்கனாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து ஒரு 1 வீக் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா சமைச்சா கூட பரவாயில்ல. பட் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய நாள் ஸ்டோர் பண்ணிட்டு சாப்பிட்றது வந்து அவ்வளவா எனக்கு பிடிக்காது. ஸோ சிம்பிளாக இன்னைக்குரிய லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு எங்களோட ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் லஞ்ச் எல்லாம் எதுவுமே கட்டிட்டு போக மாட்டோம். லஞ்ச் பிரேக்குக்கு வீட்டை வந்து சாப்பிடுவோம். அப்படி இல்லை எங்களுக்கு அந்த நாளில் வந்து ஒர்க் ஹெவியாக இருக்குதுன்னு சொன்னால் அன்றைக்கி வந்து ஒர்க் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஈவினிங் மாதிரி தான் வீட்டை வந்து சாப்பிடுவோம். அண்ட் இதுகள் எல்லாத்தையுமே முடித்த பிறகு நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வேண்டிய ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு ஸ்பெகட்டி ரெசிபி தான் செய்ய போகிறேன். இதுக்காக வேண்டி 150 கிராம் அளவு பீஃப் எடுத்து அதை சின்ன சின்ன கியூப் ஷேப் மாதிரி கட் பண்ணிவிட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்குமே மேரினேட்டாக விட்டுடலாம். இது கூடவே ஸ்பெகடிக்கு தேவையான எல்லா வெஜ்ஜீஸையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு விருப்பமான வெஜ்ஜீஸ் சேர்த்து இந்த ரெசிபியை வந்து செய்து கொள்ளலாம். இதுக்காக ஒரு சட்டியில் நிறையவே தண்ணி எடுத்துகிட்டு கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா கொதி வரும்போது ஸ்பெகடியை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஸ்பெகடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவுமே ஒரு விதமான பேஸ்டா தான். பட் இது வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஹாஃபாக உடைச்சி குக் பண்ணாமல் ஃபுல்லாகவே சேர்த்து குக் பண்ணுங்கள். தண்ணியில் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இது வந்து நல்லா வெந்து ரொம்பவும் சாஃப்டாகவே வந்துடும். ஸ்பெகடியை ரொம்பவுமே குழைய வேக வைக்காமல் நார்மலாக நாங்கள் பேஸ்டா எப்படி குக் பண்ணி எடுப்போமோ அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்தாலே போதும். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்குமே வேக வச்சோம்னு சொன்னால் அது வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகி வரும். வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக வேண்டி நார்மல் வாட்டரில் லைட்டாக அலசி எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஒலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு குட்டியாக கட் பண்ண கார்லிக்குமே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்ட பிறகு ஆல்ரெடி நாங்கள் மிளகுத்தூள் என் உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த பீஃபை சேர்த்து பீஃப் வேகிற வரை குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பீஃப் நல்லா குக் ஆகி வாரத்துக்கு இடையில் எங்களோட ஸ்பெகடிக்கு தேவையான சோஸை வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொள்ளுவோம். இதுக்காக ஒரு குட்டி பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ், கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் சேர்த்திக்கிற சோஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். மீன்வை எங்களோட பீஃபுமே வந்து நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இனி இது கூட எங்களுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். நாங்கள் சேர்த்திக்கிற மசாலா தூளோட பச்சை வாசனைலாம் போகும் வர நல்லா வதக்கி விட்ட பிறகு இனி இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1/2 கேரட், 4-5 பீன்ஸ், 1 கைப்பிடி அளவு கேபேஜ், இது கூடவே 4-5 நெய்மிரிஸ் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். நெய்மிரிஸுக்கு பதிலாக கேப்சிகம் அல்லது பெல் பேப்பர் சேர்த்து செய்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இனி இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கொள்ளலாம். ஒரு 3 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா வதக்கி விட்ட பிறகு இனி இது கூட நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற சோஸை சேர்த்து வெஜிடபிள் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிற வர நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம்.
இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ட பிறகு நாங்கள் தண்ணி வடிய வச்சுருந்த ஸ்பெகட்டியை சேர்த்து அந்த மசாலா எல்லாத்துலேயுமே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவு தான், ரொம்பவுமே டேஸ்டியான இந்த ஸ்பெகட்டியை வந்து ரொம்பவும் சிம்பிள் அண்ட் சூப்பராக வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக இனியே நாளைக்குரிய லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே குக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யூஸ் பண்ண வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டிருக்கிறேன். மீன் வயல் வாஷிங்கில் வந்து எங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறதுக்காக வேண்டி போட்டிருந்தேன். பெரும்பாலும் ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கிற எல்லாருமே வந்துட்டு சாட்டர்டே சண்டேயில் தான் இந்த வேலை எல்லாமே கவர் பண்ணுவாங்க. மீன் வயல் வாஷிங்கில் எங்களோட ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்காக வேண்டி போட்டிருந்தேன். பெரும்பாலும் ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கிற எல்லாருமே சாட்டர்டே சண்டேயில் தான் இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டேஸுக்கு ஒரு தடவை தான் தண்ணி லைன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான தண்ணி வார நாட்களில் வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுறது, ட்ரெஸ் கழுவுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செய்து கொள்வேன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீக் வந்து மண்டே அண்ட் டியூஸ்டே தண்ணி வரும். அதனால் நான் வந்து ட்ரெஸ்ஸுமே வாஷ் பண்ணுறதுக்காக வேண்டி போட்டிருந்தேன். ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அது எல்லாத்தையுமே நான் வந்து இது மாதிரி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மிச்சமிக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய வேணும். நான் வந்துட்டு என்னோடய வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வாரத்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஹபி வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையுமே தூக்கி உரிய இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்குரிய ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்ணி வைக்க வேணும். எப்பவுமே நான் இந்த மாதிரி ரொம்பவும் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹபி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களால 7 மாத அளவுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாமே செய்து தருவாங்க. சம்டைம் சமையலுக்குமே அவங்க வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிடைச்சதுனால என்னோட லைஃபை கொண்டு போகிறதுமே வந்து எனக்கு ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்குது. பெரும்பாலும் நானும் என்னோட ஹபியும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேயே தான் சாப்பிட்டு போவோம். பட் சில நேரங்களில் வந்துட்டு ஹபி ஆஃபீஸ் கொண்டு போய் சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கும் வந்துட்டு அவங்க ஆஃபீஸ் கொண்டு போயிட்டு சாப்பிட்றேன்னு சொன்னதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கொஞ்சமாக வேறையாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த வேலைகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக 7:45 ஆகிடுச்சு. 8:30 ஆஃபீஸில் இருக்க வேணும். அதனால் ஆஃபீஸ் போகிறதுக்காக வேண்டி ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபைனலாக நானும் என்னோட ஹபியும் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்காக வேண்டி ரெடி ஆகி ஆஃபீஸுக்குமே போயாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து மண்டேன்றதுனால கொஞ்சம் வந்து ஒர்க் கூட வத்தா இருந்துச்சு. அதுகள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ண வேணும். இந்த வேலைகளுக்கு இடையில் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வேண்டி நானும் என்னோட ஹபியுமே வந்து வீட்டுக்கு போயிருந்தோம். லஞ்ச் முடித்த பிறகு அகைன் வந்து மறுபடியும் ஆஃபீஸ் போகணுமன்றதுக்காக வேண்டி இந்த ஹரிபரியான டைமில் நான் அந்த வீடியோஸ் எதுவுமே ஷூட் பண்ண கிடைக்கல. லஞ்ச் எல்லாம் முடித்த பிறகு மறுபடியுமே ஆஃபீஸ் போயிருந்தேன். அங்கே வந்துட்டு லெட்டர் ஒன்று டைப் பண்ண வேண்டிய வேலை வந்து இருந்துச்சு. ஸோ இந்த லெட்டரை வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டோம்னு சொன்னால் இன்றைய நாளுக்குரிய வேலை எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஒர்க் எல்லாமே முடித்த பிறகு ஈவினிங் மாதிரி வீட்டுக்கு வந்தாச்சு. பட் ஹபி வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாவப்பழம் ஆய போகிறதா சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். இன்றைக்கி மண்டே அது கூடவே ரொம்பவும் ஹரிபரியாகவே வேலை செய்துட்டு இருந்ததால் எனக்கு ரொம்பவுமே ஹெடேக்காக இருந்துச்சு. அதனால் ஒரு டீ ஒன்று ரெடி பண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ டீ ஊற்றிட்டிருக்கிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவினிங் டைமில் டீ குடிக்கிறது வந்து ஒரு ஹெபிட்டாகவே இருந்துச்சு. பட் இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஹெபிட்டுமே இல்லை. எனக்கு டீ குடிக்கணும்னு தோணிச்சு நான் மட்டும் வந்து கொஞ்சமாக டீ ஊற்றி குடிச்சுக்கொள்ளுவேன். ஒரு 6:37 மாதிரி ஹபியுமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவப்பழம் கொண்டு வரத்துக்காக வேண்டி பெரிய சைஸ் பேக் ஒன்று கொண்டு போயிருந்தாங்க. பட் வரும்போது இந்த அளவு மட்டும்தான் நாவப்பழம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ போகும்போது பெரிய பேக் கொண்டு போயிட்டு கொஞ்சமாக நாவப்பழம் கொண்டு வந்ததுனால நான் வந்து ஹபியை நக்கல் அடிச்சுட்டே தான் இருந்தேன். பட் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் வானத்தை தொடுறதுக்கு எய்ம் பண்ணா தான் அட்லீஸ்ட் எங்களால் தென்னை மரத்தையாவது சரி தொடை ஏழுமென்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து ஃபன்னாக இந்த விஷயத்த சொல்லிட்டு போயிருந்தாலுமே கூட இதில் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே அச்சீவ் பண்ணுறதுக்கான டார்கெட் வந்து நாங்கள் ரொம்பவும் பெருசாகவே வைக்க வேணும். அப்போ தான் அட்லீஸ்ட் எங்களால் வந்துட்டு அதுக்கு கீழே உள்ள ஒரு பொசிஷன்லேயே அவசரம் இருக்கேயும் கரெக்டான ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக வேண்டி செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட அந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்களாலேயுமே முடியுமா இருக்கும்.
நான் ஏன் இது உங்க கூட ஷேர் பண்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ரீசெண்ட் டேஸ்ல தான் ஏ லெவல் ரிசல்ட்ஸுமே வெளியாகி இருந்துச்சு. இந்த ரிசல்ட்ஸ் படி பெரும்பாலானவங்க அவங்க ஆசைப்பட்டதை அச்சீவ் பண்ணிருப்பாங்க. பட் ஒரு சில பேருக்கு வந்து இறைவன் நாட்டத்தால ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி பிற்போடப்பட்டிருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களோட ஆசைகள் என்ற லட்சியத்தை வந்து கைவிட்டுறாம மறுபடியுமே செல்ஃப் கான்பிடென்டோட ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட லட்சியத்தை நீங்க ஈஸியாவே அச்சீவ் பண்ணி கொள்ளுவீங்க. அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நாவப்பழம் வச்சு செய்யக்கூடிய டெசர்ட் ரெசிபி ஒன்று நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணி வேணுன்றவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க பார்த்துட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அது கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைனலா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ வந்துட்டு இவ்வளவுதான். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை.